தொடர்ந்து இந்த பட்ஜெட்டை பற்றி அரங்கத்தில் நம்முடன் மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் இணைந்திருக்கிறார். சார், இப்ப பட்ஜெட் அறிவிப்பை பார்த்திருப்போம். அதாவது பெண்கள், இளைஞர்கள் மற்றும் இந்த வேளாண் துறையை மையப்படுத்தி தான் இந்த பட்ஜெட் அப்படிங்கறத முதலியே சொன்னது. இந்த பட்ஜெட் எப்படி இருக்கு உங்களுடைய பார்வை? இப்போது நமக்கு வந்து அவங்க நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து அவங்க வரவு செலவு நிதி பற்றாக்குறை அது முக்கியமாக நம்ம பார்த்துருணும். ஏன்னா பட்ஜெட்டுங்கிறது அதுக்கு தான், எவ்வளோ வரப்போகுது எவ்வளோ செலவு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான். அப்போ வந்து அவங்க வந்து ஒட்டுமொத்த வரவாக வந்து 32 லட்சம் கோடி ரூபாய், 32.07 சொல்லியிருக்கிறாங்க. செலவு வந்து பார்த்தீங்கன்னா 48 லட்சம் கோடி ரூபாய், 48.21 என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நிதி பற்றாக்குறை வந்து 4.9 விழுக்காடாக இருக்கும். இதுதான் இப்போ இந்த பட்ஜெட்டினுடைய சாரம். இப்போ எவ்வளோ வரவு வரப்போகுதுங்கிறதுக்கு ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க, எவ்வளவு செலவுங்கிறது சொல்லியிருக்காங்க, எவ்வளவு துண்டு விழப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பட்ஜெட் வந்து துண்டு விழுகிற பட்ஜெட் தான். இதுக்கு வந்து அவங்க கடன் திரட்டி அதன் மூலமாகத்தான் இந்த துண்டு விழுகிற நிதியை வந்து அவங்க சரி செய்வாங்க. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட பட்ஜெட் தொடர்பான பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தது. நம்ம வந்து குறிப்பாக வந்து சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு அவங்க என்ன செய்ய போகிறாங்க, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு அவங்க என்ன செய்ய போகிறாங்க, வேளாண்மைக்கு என்ன செய்ய போகிறாங்க, இப்படி வந்து பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதை ஒட்டி தான் அந்த நிதிநிலை அறிக்கையும் இருக்கிறதை பார்க்குறோம். அதே போல் வந்து மாநிலங்கள் பல்வேறு எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ உதாரணமாக தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து நிதி ஒதுக்கப்படும். அதே போல் ஏற்கனவே மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 3 ஆண்டுகளாக நிதி ஒதுக்கப்படாமல் இருக்குது, அது நிதி ஒதுக்கப்படும். ஏற்கனவே அறிவித்த ரயில்வே திட்டங்கள் அல்லது புதிய ரயில்வே திட்டங்கள் வரும். தாம்பரம் செங்கல்பட்டு உயர் மட்ட பறக்கும் சாலைக்கு வந்து இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்புன்னு சொல்லி சிஎம் சொல்லியிருந்தார். அது எதுவும் பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் இன்னும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும், அவசரப்பட்டு சொல்ல முடியாது. பரிசீலனை பண்ணணும், எதுவும் அது மாதிரி இல்லை இப்போது. அப்போ வந்து இப்போ மாநில அரசுகளில் பெரும்பாலான மாநில அரசுகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஆந்திர பிரதேசம், பீகார் அந்த மாநில அரசுகளை வந்து இப்போ அவங்களுக்கு தேவையான அளவிற்கு அந்த நிதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்குறோம். அப்போவே அந்த எதிர்கட்சி வரிசையிலிருந்து முழக்கங்கள் இருந்ததை பார்த்தோம். பீகாருக்கு அவங்க சொல்லும்போது, ஆந்திராவுக்கு சொல்லும்போது, அதே போல் வேறு சில மாநிலங்களுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. தென் மாநிலங்களில் இந்த ஃப்ளட் மிட்டிகேஷன் சொல்லிட்டு வெள்ளத்தடுப்பு பணிகளுக்கான எந்த நிதியுமே ஒதுக்கப்படவில்லை என்பதை பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் வந்து சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு இந்த முத்ரா திட்டத்தின் மூலமான அந்த கடன் உச்சவரம்பு வந்து 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் அவங்க உயர்த்தியிருக்கிறாங்க. அதே போல் 4 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதற்காக 2 லட்சம் கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி திறன் மேம்பாட்டுக்கான அந்த பணிகளையும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். இப்படி வந்து பல துறைகள் அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் டாக்ஸ், அது சம்மந்தமான அந்த எதிர்பார்ப்பு தான் பெரிய அளவில் இருந்தது. அது வந்து பழைய முறை, புதிய முறை, ரெண்டு முறை, நியூ டாக்ஸ் ரெஜிம், ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்னு ரெண்டு முறை. ஓல்டு டாக்ஸ் ரெஜிமில் அவங்க எந்த மாற்றமே பண்ணலை. புதிய வருமான வரி செலுத்துகிற முறை, புதிய முறையில் தான், நியூ டாக்ஸ் ரெஜிமில் தான் அவங்க வந்து அந்த ஸ்லாப்ஸை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. 3 லட்சம் ரூபா வரைக்கும் வரி இல்லை, அதுக்கப்புறம் 5% அப்படின்னு சொல்லிட்டு அதிகரிச்சிருக்கிறாங்க. 15 லட்சத்துக்கு மேலே போகும்போது 30% வந்து வருமான வரி என்பதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்பதை பார்க்குறோம். இந்த அதே போல் ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையான வரிக்கழிவு, அதை வந்து 50,000 லிருந்து 75,000 உயர்த்தியிருக்கிறாங்க. அப்புறம் அவங்களே ஒரு கணக்கு சொன்னாங்க, இந்த மாற்றங்கள் மூலமாக ஒருவருக்கு வந்து வருமான வரியில் வந்து 17,500 ரூபா வரைக்கும் மிச்சமாகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு அறிவிப்பு வந்து முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக, ஏன்னா இப்போ இந்த தனிநபர் வருமான வரி அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருந்தது. இப்போ அடுத்தபடியாக மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. இப்போ 1 லட்சம் மாணவர்களுக்கு வட்டி வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பாருங்க? ஆமாம், அப்போ வந்து எதிர்பார்ப்புகளில் மிக முக்கியமாக இருந்தது இந்த கல்வித்துறை சார்ந்த எதிர்பார்ப்புகள். அதில் முக்கியமாக அந்த கல்வி கடன் வந்து ரத்து செய்யப்படுமா என்பது. இப்போ அவங்க அந்த வட்டி ரத்து செய்யப்படும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது ஒரு முன்னேற்றகரமான ஒரு நடவடிக்கை தான், அது ஒரு வரவேற்கு தகுந்த நடவடிக்கை தான். ரைட். அதே போல் பெண்களுக்கான திட்டங்கள்னு நம்ம இந்த பட்ஜெட்டில் பார்க்க வேண்டியது இருக்குது. பெண்களுக்கான திட்டங்கள்னு சொல்லி பல்வேறு திட்டங்கள் அறிவித்தாலுமே கூட இந்த தனி இந்த நிறுவனங்களோடு சேர்ந்து, தனியார் நிறுவனங்களோடு சேர்ந்து ஹாஸ்டல் கட்டமைப்பு, அதே போல் தொழில் சம்பந்தமாகவும் நம்ம பார்த்தோம்னா இந்த உற்பத்தி சம்பளம் வந்து ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இந்த மாதிரி
சரி, இப்போ முக்கியமாக பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பெரும் எதிர்பார்ப்பு இந்த தனிநபர் வருமான வரி அப்படிங்கிறது தான். இப்போ இதில் வந்து கொஞ்சம் மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட் அறிவிப்பில். அதை பற்றி விரிவாக பேசுவோம். அப்போது நம்ம முன்னைய அந்த பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னையே பேசிகிட்டு இருந்தோம், அந்த தனிநபர் வருமான வரி வந்து ஏன் அது முக்கியம், அதில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஏன் இருக்குது அப்படிங்கிறது பேச. அதை இன்னொரு முறை குறிப்பிட்டால் கூட ஒன்றும் பிழை இல்லை. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு வரக்கூடிய அந்த வரி வருவாயில் நேரடி வரி, மறைமுக வரி, இந்த நேரடி வரியில் இந்த தனிநபர் வருமான வரி தான் கணிசமான பங்காக இருக்குது. அரசுக்கு வரக்கூடிய வரி வருவாயில் மிக முக்கியமாக பங்களிக்கக்கூடியது வந்து இந்த தனிநபர் வருமான வரியாகத்தான் இருக்குது. இது இன்னும் சொல்லப்போனால் நிறுவன வரியை விட அதிகமாக இது இந்த தொகை வருகிறது. ஆனால் இந்த வரி செலுத்தக்கூடியவங்களுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 3% தான். இந்த 3% பேருடைய தோளில் தான் மொத்த சுமையும் ஏற்றப்படுகிறது. அது வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்திற்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தனிநபர் வருமான வரியை வந்து நீங்கள் அந்த வருமான வரி பிடித்தம் வந்து குறையும் பொழுது மக்களினுடைய பாக்கெட்டில் வந்து பணம் தங்கும் இல்லையா. நீங்கள் வந்து நிறைய வரி செலுத்த வேண்டியது இருக்கும்போது போயிடும், அப்படி இல்லாமல் இருக்கும்போது இந்த வரி தங்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா செலவழிப்பாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் தானே, ஸ்பெண்டிங் தானே. அப்போ வந்து இது அதிகமாக செலவழிக்கும் பொழுது பொருளாதார நடவடிக்கைகளை அது முடுக்கிவிடும். பொருள்களை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது பொருள்களுக்கான தேவை அதிகரிக்கும். பொருள்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது அந்த உற்பத்திக்கான தேவை அதிகரிக்கும். உற்பத்திக்கான தேவை அதிகரிக்கும் போது தொழில்துறையினுடைய வளர்ச்சி, இப்படி ஒரு பொருளாதார சுழற்சிக்கு அது வழிவகுக்கும் என்கிற வகையில் மக்களுடைய பாக்கெட்டில் அதிக பணம் தங்குறது போல் இதை மாற்றி அமைக்கணும் என்கிறது. ஒன்று, நாட்டினுடைய நடுத்தர மக்கள் சுமை அதிகமாக இருக்குது இந்த தனிநபர் வருமான வரி என்கிற வடிவத்தில். அது உலக நாடுகளோடு ஒப்பிடும் பொழுதும் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில நாடுகளெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 30% மேலே வரி போடுறதுங்கிறது 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் 30% மேலே வரி போடுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் இப்போ வந்து 15 லட்சத்துக்கு மேலே 30% மேலே வரி இருக்குங்கிறத பாருங்கள். அப்போ அந்த சுமை இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கும். இந்த ரெண்டு காரணங்களுக்காகத்தான் திரும்ப திரும்ப இந்த தனிநபர் வருமான வரியில் என்ன மாற்றங்கள் வருமா என்று எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட அவருடைய எதிர்பார்ப்புகள் ஒன்றாக அந்த வருமான வரி அதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் என்பதை பார்க்குறோம். அந்த வகையில் தான் இந்த பட்ஜெட்டில் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட அம்சங்களில் ஒன்று இந்த தனிநபர் வருமான வரி என்பதுதான். அப்போ அதில் வந்து பார்க்கும் பொழுது என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்னு சொல்கிறாங்கள்ல, அந்த புதிய வரிமுறை இருக்குல்ல, அதுதான் அரசாங்கத்திற்கு வந்து முழு விருப்பமாக இருக்குது. அதைத்தான் அவங்க செயல்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போது அந்த புது வருமான வரி முறை வந்திருக்கு. அதில் கடந்த முறை வந்து ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் வந்து 50,000 இருந்தது, அதே போல் அடுக்குகளாக பிரித்து வச்சுருந்தாங்க. அப்போ இந்த முறை அதில் என்ன மாற்றம் செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். என்ன ஏற்கனவே கோரிக்கைகள் இருந்தது, இப்போ 80 சிசி 80 MSC ஒரு பிரிவு இருக்குல்ல, அதில் 1,00,000 இருக்கிறத வந்து 2,00,000 உயர்த்தணும், இது போல் பல கோரிக்கைகள் இருந்த நிலையில் தான் இப்போ இந்த நியூ டாக்ஸ் ரெஜிமில் அவங்க அந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்து அந்த ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையான வரிக்கழிவு, அது வந்து 50,000 to 75,000 உயர்த்தப்பட்டிருக்கு. அது ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய அறிவிப்பு. ஏன்னா 25,000 ரூபா அதில் வந்து அதிகம் வருது. அப்புறம் இந்த டாக்ஸ் லேப் பிரித்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா வரைக்கும் வரியே கிடையாது, வருமான வரியில் நில் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 3 லிருந்து அதுக்கப்புறம் அந்த வரிசையாக அந்த படிப்படியாக அந்த ஸ்லாப் அதிகரிச்சுட்டு போகுது. அப்போ அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 30% போடுறாங்க. அது எதுக்குன்னு சொன்னீங்கன்னா 15 லட்சத்துக்கு மேலே வருமானம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வரி வந்து 30% இருக்குது அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பதன் மூலமாக அந்த சம்பளம் வாங்கக்கூடிய வர்க்கத்திற்கு, அந்த தனிநபர் வருமான வரி செலுத்துவர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு அவங்க அந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவை அவங்களே கணக்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாற்றங்கள் மூலமாக இதுவரைக்கும் நீங்கள் வருமான வரியை செலுத்திட்டு இருந்தீங்க, இப்போ இந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கமாக மேற்கொண்டு ஒரு 17,500 ரூபா உங்களுக்கு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு தனிநபருக்கு வந்து 17,500 ரூபா மிச்சமாகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப பெரிய இல்லையா. அந்த 17,500 ரூபா அது திரும்ப உங்களுக்கு செலவு பொருளாதாரத்துக்குள்ள வரப்போகுது. அது செலவினங்களுக்கும் பொருள்களுடைய தேவைக்கும் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு வழிவகுக்குங்கிற வகையில் இந்த மாற்றம் என்பது வரவேற்க தகுந்ததுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த தனிநபர் வருமானவரின் பேசும்பொழுது புதிய நடைமுறை பழைய நடைமுறைன்னு ரெண்டு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். இப்போ வந்து பழைய நடைமுறையில் வந்து இருக்கக்கூடிய மாற்றங்கள், பழைய நடைமுறையில் அவங்க எந்த மாற்றங்களையுமே அவங்க செய்யலை, ஏன்னா அதை பற்றி அவங்க ஒன்றுமே சொல்லவே இல்லை என்பதை நாம் பார்க்குறோம். அப்போது வந்து புதிய நடைமுறையில் தான் இந்த மாற்றம் வந்து செய்யப்பட்டிருக்கு என்பதை பார்க்குறோம். அப்போ பழைய நடைமுறையில் ஏற்கனவே இருக்கிற நிலை தான் அது நீடிக்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் பழைய நடைமுறை புதிய நடைமுறைன்னு நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த புதிய நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருமான வரி தாக்கல் என்பது எளிதாக இருக்கிறது. இந்த வருமான வரி தாக்கல் செய்வது என்பது எளிது, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதில் இல்லை. அது வந்து எளிமையான ஒரு வரி தாக்கல் முறை. ஆனால் அந்த வரி தாக்கல் முறை என்பது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வருமான வரி அந்த கணக்கிட்டு இங்கேயே பிடிச்சிடறாங்க, அது அதோட சரி தான்.
திரும்ப நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு போக முடியாது இல்லையா. நீங்கள் வந்து திரும்ப வந்து நீங்கள் இவ்வளவு இந்த இந்த மாதிரியெல்லாம் கணக்கு காட்டி அவங்க வரி இவ்வளவு அதிகமாக பிடிச்சிருக்கிறாங்க அதை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு போக முடியாது. ஆனால் பழைய நடைமுறையில் அது இருக்குது. அப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய நடைமுறை ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு அதில் ஆப்ஷன் இருக்குது, கொடுத்துருக்காங்க. நீங்கள் பழைய முறையை தேர்வு செய்கிறீங்களா புதிய முறையை தேர்வு செய்கிறீங்களா. பழைய முறையை தான் பெரும்பாலும் தேர்வு செய்கிறாங்க. ஏன்னா இந்த கணக்கு காட்டக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் திரும்ப வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அரசுக்கு வந்து அது ஓப்பான முறையாக இல்லை, அந்த பழைய முறை வந்து ஓப்பானதாக இல்லை. அவங்க வந்து அந்த புதிய முறை தான் அவங்க வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த அதில் மாற்றங்கள் வரல, இந்த புதிய முறையில் தான் வந்திருக்கு. அந்த மாற்றம் தான் நம்ம இப்போ ஏற்கனவே பேசினதன்படி வந்து இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு முன்னாடி அது என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா வரைக்கும் வரி விலக்கு தான். 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5%. அதாவது இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னாடி இருந்த நிலை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாயிலிருந்து 9 லட்சம் வரைக்கும்னா 10 விழுக்காடு சரிங்களா. அதில் வந்து 7 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் ரிபேட் இருந்தது. இப்போது அது அதே மாதிரி 9 லட்சத்திலிருந்து 12 லட்சம்னா 15% இருந்தது. 12 லட்சத்திலிருந்து 15 லட்சம்னா 20% இருந்தது. 15 லட்சத்திலிருந்து 30% அப்படிங்கிற நிலை இருந்ததை பார்க்குறோம். இப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ததன் பிறகு 3 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து வரி விலக்கு இல்லை, வரி விலக்கு கொடுத்துருக்குறாங்க, வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வந்து 5%. முன்னே வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரைக்கும் 5% இருந்தது. இப்போ வந்து 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரைக்கும் 5% இருக்குங்கிறதை பார்க்குறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே வந்து 6 லட்சத்திலிருந்து 9 லட்சம் வரைக்கும் 10% இருந்தது. இப்போ 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ஆகியிருக்கிறாங்க அந்த 10%க்கான அந்த இது. அதே போல் 10 லட்சத்திலிருந்து 12 லட்சம்னா அது 15% அப்படின்னு ஆயிருக்கு. முன்னே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 9 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக இருந்தது. இதே போல் 12 லட்சத்திலிருந்து 15 லட்சம்னா 20 விழுக்காடு. அது முன்னே வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 15 தான், அதில் மாற்றம் இல்லை. அது முன்னையும் 12 to 15 20 விழுக்காடு தான், இப்போ அதே தான். 15 லட்சத்துக்கு மேலே 30 விழுக்காடுன்னு ஆயிருக்கு. அப்போ இந்த கடைசி 2 ப்ராக்கெட்ஸ் வந்து அந்த ஸ்லாப்ஸ் வந்து மாற்றம் இல்லை. ஆனால் அந்த முதல் முந்தைய 3 ஸ்லாப்பில் வந்து அவங்க மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. 3 லட்சம் வரைக்கும், 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரைக்கும், 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த டாக்ஸை பொறுத்தவரையில் இந்த வரி இந்த அளவுக்குள்ள அந்த முதல் 3 ஸ்லாப்புக்குள்ளே வர்றவங்களுடைய நம்பர்ஸ் தான் அதிகம். இந்த கடைசி 2 ஸ்லாப் இருக்கு பாருங்க, 12 to 15, 15 to 30, இந்த எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் இந்த முதல் 3 ப்ராக்கெட்டில் 3 ஸ்லாப்பில் வர்றவங்க தான் எண்ணிக்கை அதிகம். அப்போ அவங்க பெரும்பாலானோருக்கு வந்து அந்த நன்மை கிடைக்கணும். இந்த வருமான வரி கழிவில் கொண்டு வரக்கூடிய அந்த மாற்றம் பெரும்பாலானோருக்கு கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அந்த முதல் 3 ஸ்லாப்பில் வந்து அவங்க மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க பார்க்குறோம். அந்த மாற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 9 வரைக்கும் அந்த 10%, அதில் வந்து 7 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் ரிபேட் இருக்குது. நீங்கள் வந்து டேக்ஸ் ரிபேட்டுக்கு போயிடலாம் என்பதை பார்க்குறோம். மீதி இருக்கிற தொகைக்கு தான் நீங்கள் உங்களுக்கு வரி போட போகிறாங்க. அப்போது இந்த மாற்றம் என்பது வருமான வரி, தனிநபர் வருமான வரி செலுத்துறதுல கொண்டு வந்திருக்க மிக முக்கியமான மாற்றம். அது பலருக்கும் வந்து நன்மை தரக்கூடிய மாற்றம். ஆனால் நியூ டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாற்றம்ங்கிறது நம்ம இப்போ அடுத்தபடியாக ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன, மேலும் இந்த இது எந்த அளவுக்கு வரி செலுத்துகிறவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கு? இப்போ வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா நிலையான வரிக்கழிவு, அதை நம்ம வந்து தமிழில் சொல்லும்போது நிலையான வரிக்கழிவு, அது வந்து அதை ஒரு இதாக பிடிச்சிருவாங்க. அந்த அந்த தொகை வந்து உங்களுக்கு ஒதுக்க ரிபேட் பண்ணிடுறாங்க, ஸ்டாண்டர்டாகவே டிடெக்ட் பண்ணிடுறாங்கங்கிறது அதனுடைய பொருள். அந்த தொகை வந்து முன்னே 50,000 இருந்த அந்த ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷனுங்கிறது வந்து நீங்கள் அந்த உங்களுடைய வருமான வரி செலுத்துகிற தொகையில் அந்த ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷனுங்கிறது வந்து 50,000 இருந்தது, அது வந்து கழிச்சு விட்ருவாங்க. ஆனால் இப்போ வந்து அதை வந்து 75,000 உயர்த்தியிருக்கிறாங்கிறது தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.